வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இது என்னோடய குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கழுவி நல்லா காய வச்ச வெயில் நிம்ப நல்லா வெயில் அடிக்குதுல, அதனால் வாடியில் கொண்டு போய் காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு வந்த இந்த வெண்டைக்காய். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு, ஒரு 2 இன்ச்சாக 1.5 இன்ச் அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது நாட்டு தக்காளி. இப்போ நாட்டு தக்காளி நல்லாவே கிடைக்கிது, இதை இப்போ தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம்லாம் நவீன தக்காளி தான் வரும். அதுக்கடுத்து இது புளிக்குழம்புன்றதுனால நம்ம மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். இது ஜீரகம், சோம்பு, அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சது. இதில் கொஞ்சம் பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு இதெல்லாம் வறுத்து போடுவோம்ல, அந்த மாதிரி வறுத்து போட்டு அரைச்சது அந்த பொடி. இது மல்லி, கொத்தமல்லி பொடி. இது மிளகாய்த்தூள், இது உப்பு, அப்புறம் புளி. இவ்வளோதான் இந்த குழம்புக்கு தேவையான பொருள். ஒரே ஒரு காய் தான் நம்ம போட போகிறோம், ஆனால் நம்ம இதில் வந்து கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் சன்னா இருக்குல்ல, வெள்ளை சன்னா, அதை வந்து கொஞ்சமாக வேக வச்சுட்டு அதையும் போடலாம். இப்போ நான் வந்து வெறும் வெண்டைக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பில் சட்டையை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காயை அப்படியே போட்டோம்னா வழுவழுன்னு ஒரு மாதிரி வரும், அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வதக்கிக்கிறோம் நல்லா. இந்த ஒரு ஒரு சைட்லேயும் நல்ல கருப்பாக வரும் வதங்கினதுக்கப்புறம், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம் இது போட்டு தாளிக்கிறோம். புளிக்குழம்புக்கு எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், சிபில், அதனால தேங்காயை சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பூண்டு வெங்காயத்தை நம்ம சேர்க்கணும். எண்ணெயில கொஞ்சம் நேரம் மதம் போடுவோம், நல்லா ரோஸ்ட் ஆகும். தக்காளி போட்டாச்சு, தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு போடுறேன். கலந்த தண்ணி இருக்கும்ல, அதில் ஊற வச்ச புளி, அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். மஞ்சள், சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பொடி 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடணும், புளிக்குழம்புக்குலாம் மல்லித்தூள் நல்லா நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள், சீரகம், சோம்பு, வறுத்து அரைச்ச பொடி, இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். கலந்துட்டு இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வரும். மூடி வச்சிருவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வெண்டிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கவிதாஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.